இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறுல தனுஷ் நடிக்க போறத பத்தி இப்ப பலருமே வியந்து பேசிட்டு வராங்க இந்த படத்தோட லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு தனுஷ் இளையராஜா கமல்ஹசன் பாரதி ராஜா வெற்றிமாறன்னு இப்படி பலருமே இந்த விழாக்கு வந்திருந்தாங்க கமல் சார் தான் இந்த படத்தோட போஸ்டரை ரிவீல் பண்ணாரு படத்துக்குமே இளையராஜான தான் டைட்டில் வச்சிருக்காங்க டாக்லேனே தி கிங் ஆஃப் மியூசிக்னு வச்சிருக்காங்க கேப்டன் மில்லர் படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் தான் இந்த பயோபிக்கையும் டைரக்ட் பண்ண போறாரு நீரவ் ஷா தான் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃப் பண்றாரு இப்போதைக்கு இந்த படத்துல தனுஷ் இளையராஜாவா நடிக்கிறாரு அப்படின்னு அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியாக இருக்கு மற்ற நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கறதெல்லாம் இன்னுமே உறுதியா தெரியல சீக்கிரமே இதை பத்தின அப்டேட்ஸும் வரும்னு சொல்றாங்க இசைஞானி இளையராஜாவே தனுஷ் இந்த பயோபிக்ல நடிக்கிறத பத்தி ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரம்பத்துல இது என்னோட தனிப்பட்ட பயணமா இருந்துச்சு ஆனா இப்போ அது ஒரு கதையா உருமாறி உலகம் எல்லாம் இருக்கிற கோடிக்கணக்கான இசை விரும்பிகளோட இதயத்தை தொடப்போகுது மொத்த டீமுக்குமே என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு இளையராஜா பயோபிக்கை பத்தி சொல்லியிருக்காரு தனுஷ் இளையராஜாவோட பயோபிக்ல நடிக்கிறத பத்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்